வணக்கம் நான் டாக்டர் மங்களசுடர் சித்த மருத்துவ பார்வையில கோவிட் 19 கான தொகுப்புகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அறம் சார்ந்த இந்த மருத்துவத்துல எண்ணெய் முழுக்கு கண்களுக்கு கலக்கம் விடுதல் மூக்கிற்கு நசியம் விடுதல் மாதிரியான முறைகள் இந்த பேரிடர் காலத்திற்கு ஏதுவானதா அப்படின்னு சில ஆய்வு அறிக்கைகளோடு ஒப்பிட்டு இந்த பகுதியில பார்க்கலாம் கொரோனா வைரஸ் ஆகட்டும் இல்ல எந்த ஒரு நுண்கிருமிகளா இருந்தாலும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய 9 துவாரங்கள் வழியாக தான் அது உள்ள போகுது உள்ள போனதும் அதனோட அறிகுறிகளை காண்பித்து அதுக்கு பின்னால மருந்துகள் உட்கொண்டு அது செயல்புரிவதற்குள்ளாகவே அது பன்மடங்காக தன்னை பெருக்கிக் கொள்ளுது இன்னும் சில ஆய்வுகள்ல ரத்தத்துல இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினை சேதமடைய செஞ்சு அதனால ஏற்படக்கூடிய ஆக்சிஜன் பற்றாக்குறையினால இந்த ஹைபாக்ஸியா மூச்சு திணறல் வரதா சொல்லப்படுது அதற்கு தான் ஒருங்கிணைந்த மருந்துகளாக கபசுர குடிநீருடன் HCQ சேர்த்து அரசாங்கம் கொடுத்துட்டு வராங்க அது வந்து நம்ம அடுத்ததாக பார்க்கலாம் சித்த மருத்துவத்தில் கூறும் நோயில்லா நெறிமுறைகளான வாரம் ஒரு முறை எண்ணெய் முழுக்கு அது ஆண்களா இருந்தா சனிக்கிழமையும் பெண்களா இருந்தா வெள்ளிக்கிழமைங்கிறது மரபு உச்சி முதல் பாதம் வரை சூடு பரவாமல் எண்ணெய் தேய்த்து காதுகளுக்கு 3 துளியும் மூக்கிற்கு 2 துளியும் கண்களுக்குமாக இட்டு வெதுவெதுப்பான நீர்ல குளிச்சுட்டு வரணும் காதுகளுக்கு இடப்படும் எண்ணெய் தலை நோயையும் மூக்கிற்கு இடப்படும் எண்ணெய் காது நோயையும் அடி பாதங்களுக்கு இட்டா கண் உபாதைகளையும் போக்குவதா சொல்லப்பட்டிருக்கு ஆக உச்சி முதல் பாதம் வரை எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது உடலில் இருக்கக்கூடிய அந்த வாத பித்த கபம் மூன்றுமே சமநிலை அடைந்து எந்த ஒரு நோயும் அணுகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பேண்டமிக் கண்டிஷன்ல இந்த எண்ணெய் முழுக்கு ஏதுவானதா அப்படின்னு சில ஆய்வு அறிக்கைகளோடு ஒப்பிட்டு பின் எண்ணெய்களில் சேரக்கூடிய மருந்துகளை பார்க்கலாம் கைகளுக்கு சோப்பு சானிடைசர்ஸ் மாதிரி நம்ம போட்டு கழுவும் போது கையில இருக்கக்கூடிய வைரஸ் முற்றிலுமாக அழிந்து விடுகிறதா அப்படின்னா அது ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டது தெரிந்தவர்களுக்கு சரி தெரியாதவர்களுக்கான ஒரு சின்ன விளக்கம் பார்க்கலாம் கொரோனா வைரஸின் அமைப்பை பார்த்தா இது வந்து புரோட்டீன் மற்றும் லிபிட் பைலேயரால் ஆனது சோப்போட மூலக்கூறு மனித விந்து வடிவிலான அமைப்பு இதில் வந்து தலை மற்றும் கொழுப்பாலான வால் பகுதியும் இருக்கும் ஏதேனும் ஒரு எண்ணெய் பொருள் நம்ம கையில் பட்டுடுச்சுன்னா சாதாரண தண்ணீரில் கழுவுனா அதனோட பிசுபிசுப்பு தன்மை போகாது அதே சோப் போட்டு நம்ம கழுவும்போது இதனோட மூலக்கூறான தலை பகுதி தண்ணீருடனும் வால் பகுதி எண்ணெயுடனும் சேர்ந்து கைகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து பிரித்து எடுக்குது அதே மாதிரி கான்செப்ட் தான் இந்த கொழுப்பு வடிவிலான வைரஸும் சோப்பில் இருக்கும் கொழுப்பாலான வால் பகுதியும் இணைந்து அதனோட உருவ மாற்றம் அடைய செய்கிறது இது முழுவதுமாக சேதமடைய 20 வினாடிகள் தேவைப்படும் ஆக சோப்பில் இருக்கும் ஆயில் ஃபேட் மற்றும் எதனால்ங்கிற ஆல்கஹால் வைரஸை முழுவதுமாக உருவமாற்றம் அடைய செய்து சிதைக்கவும் படுகிறது இரண்டாவதாக ஆய்வு அறிக்கைகளோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் இதில் லெனோலிக் ஆசிட் மற்றும் அராச்சிடோனிக் ஆசிட் இது ரெண்டும் வைரஸோட ரிப்ளிகேஷன் அதாவது பெருக்கும் தன்மையை குறைப்பதாக சொல்லப்படுகிறது அராச்சிடோனிக் ஆசிட் வந்து மாமிசத்திலும் மீன் மாதிரி உணவுகள் நம்ம உட்கொள்ளும் போது கிடைக்கும் ஆனால் அந்த லெனோலிக் ஆசிட் எல்லா விதமான எண்ணெய் வகைகளும் இருக்கு சித்த மருத்துவத்தில் எண்ணெய் மிகப்பெரிய பங்கு வகிக்குது வாரம் ஒரு முறை எண்ணெய் முழுக்கு எல்லா துவாரங்களுக்கும் எண்ணெய் இடுதல் ஆகியவை இந்த ஆய்வு அறிக்கைகளோடு ஒப்பிட்டு இதை ஒரு தற்காப்பு முறையாக இந்த பேண்டமிக் கண்டிஷனில் நம்ம பயன்படுத்தலாம் எண்ணெய்களில் சேரும் மருந்து சாதாரண எண்ணெய் போதுமானது எதற்கு இந்த மருந்து சேர்க்கணும் அப்படின்னா இதனுடைய பலன் வீரியம் இதெல்லாம் அதிகப்படுத்துவதற்காக இந்த டைமில் பொருட்களை தேடி கடைகளுக்கு போக வேண்டாம் பொதுவான மருத்துவமாக எளிமையாக நம்ம வீடுகளிலே கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு பார்க்கலாம் சுரம் 64 சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டதோ அதே மாதிரி கண் நோய்கள் 96 சொல்லப்படுது அதற்கு பொதுவான மருத்துவமாக நான் இங்கே தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் இதில் ஒத்தடுக்கு நந்தியாவட்டம் 4-5 போட்டு காய வச்சு வடித்து பயன்படுத்திக்கலாம் மூக்கு நோய்கள் 86 சொல்லப்படுது இதற்கும் எண்ணெயில் வந்து தோல் நீக்கின சுக்கு போட்டு காய்ச்சி வடிகட்டி பயன்படுத்திக்கலாம் செவி நோய்கள் 4 சொல்லப்படுது இதுலேயும் தேங்காய் எண்ணெயை காய்ச்சி 2 பூண்டு போட்டு வடிகட்டி பயன்படுத்திக்கலாம் வாய் நோய்கள் 11 வாய் கொப்பளிக்க மஞ்சள் உப்பு போட்டு பயன்படுத்தலாம் ஆக கண்களுக்கு இடும் மருந்துகள் மூக்கிற்கு இடப்படும் மருந்துகள் செவிகளுக்கு வாய் கொப்பளிக்க இப்படின்னு தனித்தனியே வைத்து பயன்படுத்தணும் மாற்றி பயன்படுத்திடக்கூடாது மலசல துவாரங்களுக்கு எண்ணெயை காய்ச்சி பொறுக்கக்கூடிய சூட்டில் பயன்படுத்தலாம் நல்ல எண்ணெயும் கூட பயன்படுத்தலாம் சிறந்தது நன்றி
சிறுவர்களா இருந்தா கைகளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் உடல் முழுவதும் போதுமான அளவுக்கு தேய்த்து விடலாம். உணவுத்துறை காவல்துறை மாதிரி வெளியில போய் வேலை செய்பவர்களாக இருந்தா வீடுகள்ல இருந்து கிளம்பும் போதே மலசல துவாரங்களுக்கு எண்ணெய் வச்சுட்டு போலாம். பொது கழிப்பிடங்களை பயன்படுத்த நேரிடக்கூடும். மற்றும் போயிட்டு வந்தும் வந்து ஆயில் எனிமா மாதிரி உள்ளுக்கு எடுத்துக்கலாம். முக்கியமா மகப்பேறு காலங்கள்ல இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் மருத்துவமனை மாதிரி பொது இடங்களுக்கு போகும்போது இந்த மாதிரி பயன்படுத்தலாம். தினந்தோறும் வந்து இரவு படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் காய்ச்சி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 காட்டன் பீஸ் வச்சுக்கோங்க. பொறுக்கக்கூடிய சூட்டில் பிறப்புறுப்புகள்ல மேல வச்சுட்டு வந்தாலே போதுமானதா இருக்கும். இது எந்த ஒரு தொற்றும் உள்ள அணுகாது மற்றும் சுகமாக பேறு ஆகுவதற்கு வாய்ப்புகளை அதிகரிக்கும். ஆக சித்த மருத்துவத்தில் கூறும் இந்த நோயில்லா நெறிமுறைகளான வாரம் ஒரு முறை எண்ணெய் முழுக்கு, இந்த பேண்டமிக் கண்டிஷன்ல எல்லா நாள்களிலுமே எல்லா துவாரங்களிலுமே எண்ணெய் இடுதல் மாதிரியான முறைகள் இந்த வைரஸ் உள்ள நுழையாத ஒரு தற்காப்பு முறையாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன். திரும்பவும் அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். சித்தம் கற்போம், வருமுன் காப்போம்.